எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஏராளமான சித்தர்களும் யோகிகளும் வாழ்ந்த மலையாண்டவர் கோவில் வரலாற்றினை காணலாம் கடலூர் மாவட்டத்தின் வடகிழக்கு பகுதியான பன்ருட்டி பகுதி சித்தர்கள் வாழ்ந்த பூமி குறிப்பாக கெடிலம் நதிக்கரை பகுதியில் ஏராளமான சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் முனிவர்கள் ரிஷிகள் வாழ்ந்துள்ளனர் தற்போதும் வாழ்ந்து வருகின்றனர் பன்ருட்டி வடலூர் சாலையில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியை ஒட்டி கிழக்கு நோக்கி செல்லும் சாலையில் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சி பாளையம் எனப்படும் நாயக்கன் பாளையம் இங்கு ஊருக்குள் ஒரு சிவாலயமும் மலைமீது ஒரு சிவாலயமும் உள்ளது இதனை மலையாண்டவர் கோயில் என அழைக்கின்றனர் புஷ்பகிரி எனவும் அழைக்கப்படுகிறது சுமார் நூற்று பத்து அடி உயரம் கொண்ட இந்த மலையில் ஐந்து ஆறாம் நூற்றாண்டுகளில் சமண துறவிகளும் ஏழாம் நூற்றாண்டுகளில் செங்கல் தலியாக ஒரு சிவன் கோயிலும் சப்தகன்னியர் கோவிலும் இருந்துள்ளது இதில் பிராமி மகேஸ்வரி மட்டும் கிடைத்துள்ளன இந்த சிவனே மலையாண்டவர் என்று அழைக்கப்பட்டு வந்துள்ளார் பத்தாம் நூற்றாண்டில் ராஜராஜன் ஆட்சி காலத்தில் திருப்பணிகள் செய்யப்பட்டு சிவனுக்கு ராஜராஜேஸ்வரர் எனவும் அம்பிகை ராஜராஜேஸ்வரி எனவும் பெயரிடப்பட்டு முழுமையான சிவன் கோயிலாக உருவெடுத்தது மலையடிவார ஊருக்கு ராஜராஜேஸ்வரம் என்று பெயர் வழங்கப்பட்டது பின்னர் நாயக்கர் காலத்தில் சென்னப்ப நாயக்கர் இப்பகுதியின் பாளையக்காரராக ஆனவுடன் இவ்வூர் சென்னப்ப நாயக்கன் பாளையம் என்று அழைக்கப்பட்டது பின்னர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி இரண்டில் ஆற்காடு நவாப் இப்பாளையத்தை ஆங்கிலேயரிடம் வழங்க அதன் பின் அப்பு முதலியார் சங்கரநாயக்கர் என கை மாறியது ஆங்கிலேய டச்சு போரில் இம்மலை பாசறையாக மாறியது அப்போது கோயிலின் பல சிலைகள் சிதைக்கப்பட்டன பதினெட்டாம் நூற்றாண்டில் இம்மலையில் வசித்த சன்னியாசி சகோதரர்கள் சொக்கலிங்க சுவாமிகள் முத்தையா சுவாமிகள் ரசவாத மருத்துவ பணிகள் செய்து மக்களை வாழ்வித்தனர் இக்கோயில் திருப்பணிக்கு பெரிதும் உதவினர் இவ்விருவரது சமாதி மலையடிவாரத்தில் உள்ளன இவ்விரு சகோதரர்களின் குருவான வைணவ ஆச்சாரியார் விலக்ஷானந்தா சுவாமிகள் இத்தலம் வந்து கணபதி முருகன் சிலைகளின் அடியில் பஞ்சாட்சர மந்திர தகட்டை வைத்து குடமுழுக்கு செய்தார் அதனால் அன்று முதல் அனைத்து வைபவங்களும் கணபதியை முன்னிறுத்தியே செய்யப்படுகிறது தெப்ப உற்சவமும் விநாயகர் காண்கிறார் ஞான சம்பந்தரை போல குழந்தையிலேயே இறைவன் அருள் பெற்ற பரங்கிப்பேட்டை குழந்தை சுவாமிகள் சில காலம் இம்மலையில் தங்கி தவத்தில் இருந்தார் இதனை அறிந்த இப்பகுதி மக்கள் பெருமளவில் இந்த மலைக்கு வரத் தொடங்கினர் இவர் இளநீர் மற்றும் வேப்பங்குழந்தை மட்டும் உணவாக கொண்டு வாழ்ந்தவர் மலையின் கிழக்கில் இருக்கும் பிரணவ தீர்த்தத்தில் அடிக்கடி ஜல நிஷ்டையில் இருப்பார் பின்னர் ஒரு நாள் வெளிவந்து காய்ந்த குச்சிகளை எரியூட்டி இறைவனை ஜோதியாக நினைத்து வழிபடுங்கள் என்று கூறுவார் ஒருநாள் நீங்களே எனக்கு தீபம் காட்டுங்கள் என்று சிஷ்யர்களிடம் கூறி ஜலநிஷ்டையில் ஆழ்ந்தார் மூன்று நாட்கள் ஆகியும் வராமல் போகவே சிஷ்யர்கள் அவரை வெளிக்கொண்டு வந்து பார்த்தபோது சமாதி அடைந்திருந்தார் அவரது சமாதி இன்று இக்கோயிலின் தென்மேற்கு மூலையில் நவஜோதிர் லிங்க வரிசை அருகில் உள்ளது இம்மலையில் கிபி ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்னரே பல்லவர் கால சிவன் கோயில் இருந்ததற்கான சான்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன சமீபத்தில் இக்கோயிலில் திருப்பணிகள் நடைபெற்ற போது இங்கு பாதாள அறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மூன்று சித்தர்கள் அமர்ந்த நிலையில் ஜீவ சமாதி ஆகியுள்ளனர் ஒரு அறை விநாயகரின் கீழ் உள்ளது மற்றொன்று அம்பிகையின் கீழ் உள்ளது பதினைந்துக்கு ஐந்து என்ற அளவில் அறை உள்ளது இதன் விதானத்தினை மரக்கட்டைகள் தாங்குகின்றன இதில் கணபதியின் கீழ் இரண்டு மண்புற்றுகள் மனிதனை சுற்றி எழும்பியதைப் போல் காட்சி அளிக்கின்றனவாம் அம்பிகையின் கீழ் உள்ள நில வரையில் பலிப்பீடங்கள் இரண்டு உள்ளன இங்கிருந்து கிடைக்கப்பெற்றது அபூர்வமான வள்ளலாரின் அமர்ந்த நிலை ஐம்பொன் திருமேனி இச்சிலையை ஆய்வு செய்த போது ஸ்ரீமத் புஷ்பாசல நிவாச ஸ்ரீ கிருபா பிரகாச பதானிய பரமஸ்ரீ மூர்த்தி என்று சமஸ்கிருதத்தில் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்துக்களை படித்ததில் இது வள்ளலாரின் உருவச்சிலை என்று உறுதி செய்யப்பட்டது இந்த சிலையை பத்தொன்பது நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பன்ருட்டியை சேர்ந்த சா சொக்கலிங்க செட்டியார் விழமங்கலம் நா வேலாயுத செட்டியார் தர்மம் செய்ததாக பொறிக்கப்பட்டுள்ளது முப்பது ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலில் மேட்டுக்குப்பம் சித்தி வளாக திருமாளிகையில் கொண்டார் வள்ளலார் அப்போது தனிமையில் தியானத்திற்கு செல்லும் வள்ளலார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டில் வள்ளலார் தனது அன்பர்களுக்கு எழுதிய கடிதம் ஒன்றில் கருங்குழியிலிருந்து வடமேற்கே ஓர் ஊருக்கு போய் அவ்விடத்தை முடிக்க வேண்டிய காரியத்தை முடித்து கொண்டு என்றும் தற்காலத்தில் யான் வசிக்கும் இடம் இதுவென்று குறிப்பிடக்கூடாது என்றும் அவர் எழுதியுள்ளார் எனவே அவர் வாழ்ந்த இடங்களில் மலையாண்டவர் மலையும் அதாவது புஷ்பகிரி மலையும் ஒன்று என்று அறியப்படுகிறது இம்மலையின் மேலிருந்து வடகிழக்கில் பார்த்தால் தூரத்தில் விலங்கல் பட்டு சுப்பிரமணியர் மலைக்கோயில் தெரியும் சித்த புருஷர்களின் அருளும் மூலிகை வனமும் சுத்தமான காற்றும் செம்மலை ஊற்றுக்கள் தரும் தீர்த்தமும் கொண்ட இம்மலை நல்ல அதிர்வுகளை நம்முள் கொண்டு என்பதில் ஐயமில்லை மூன்று சித்தர்கள் ஒரே இடத்தில் ஜீவசமாதி பன்ருட்டி அருகே மலைக்கோவிலில் பாதாள அறை கண்டுபிடிப்பு மூன்று சித்தர்கள் அமர்ந்த நிலையில் ஜீவ சமாதி ஆகியுள்ளதால் பக்தர்கள் பரவசம் பன்ருட்டி அருகே சி பாளையம் மலையாண்டவர் கோவிலில் பாதாள அறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மூன்று சித்தர்கள் அமர்ந்த நிலையில் ஜீவ சமாதி ஆகியுள்ளதால் பக்தர்கள் மிகுந்த பரவசம் அடைந்துள்ளனர் இது பற்றி விவரம் வருமாறு கடலூர் மாவட்டம் சித்தர்கள் வாழ்ந்த பூமி என்பது அனைவரும் அறிந்த உண்மை குறிப்பாக பன்ருட்டி திருவதிகை பகுதியில் ஏராளமான சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் முனிவர்கள் ரிஷிகள் வாழ்ந்துள்ளனர் தற்போதும் வாழ்ந்து வருகின்றனர் வாழும்போது பல அற்புதங்களை நிகழ்த்தியதோடு தற்போதும் பல அற்புதங்களை நிகழ்த்தி வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது பன்ருட்டி அடுத்த சி பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள ராஜராஜேஸ்வரி உடனுறை உடனுரை ராஜராஜேஸ்வரர் ஸ்ரீ புஷ்பகிரி மலையாண்டவர் கோவிலில் திருப்பணிக்கான பணி நடைபெற்று வருகிறது திருப்பணி வேலை நடைபெற்று கொண்டிருந்த போது பூமிக்கு அடியில் சுரங்க அறை இருப்பது தெரிய வந்தது இதனால் பரவசமடைந்த பக்தர்கள் ஊர் மக்கள் திருப்பணி குழுவினர் அந்த சுரங்க அறை வழியாக சென்று உள்ளே பார்த்தனர் அப்போது கோவிலுக்கு கீழே அற்புதமான கட்டிட அமைப்புடன் நூற்று கணக்கான சதுர அடி கொண்ட கட்டிடம் இருப்பது தெரிய வந்தது இது சுமார் நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட மிகவும் பழமையான மற்றும் அற்புதமான அறை என்று தெரிய வந்தது இந்த அறைக்குள் முக்கிய பிரமோகர்கள் தொல்லியல் துறையினர் கல்வெட்டு ஆய்வாளர்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டனர் பாதாள அறைக்குள் சென்று பார்த்தபோது மேலும் ஆச்சரியமூட்டும் அற்புத காட்சி கிடைத்தது அங்கு அந்த பகுதியில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சித்தர் சுவாமிகள் மூன்று பேர் தியானத்தில் அமர்ந்த நிலையிலேயே முக்தி அடைந்த நிகழ்வு இருப்பதை உணர்ந்தனர் வெவ்வேறு திசைகளில் அமர்ந்த நிலையில் இருந்த மூன்று சித்தர்கள் உயிருடன் தியானத்தில் அமர்ந்து ஜீவ சமாதி அடைந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த செய்தி சுற்று வட்டார பகுதியில் காட்டுத்தீ போல பரவியது ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்குள் குவியத் தொடங்கினர் இதற்கிடையில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் யாரும் உள்ளே செல்லக்கூடாது என்று தடை விதித்தனர் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மலையில் வாழ்ந்த சித்தர்கள் பற்றிய கல்வெட்டுகள் மற்றும் குறிப்புகள் பழங்கால ஓலைச்சுவடி மற்றும் நூல்களை தேடி கண்டுபிடித்து இவர்களை பற்றிய குறிப்பு சேகரித்து வருகின்றனர் இந்த சித்தர்களால் இந்த மலை மேலும் சிறப்படையும் என்று திருப்பணி குழுவினர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இது குறித்து திருப்பணி தலைவர் கூறுவதாவது இந்த புஷ்பகிரி மலையாண்டவர் என்று அழைக்கப்படும் மலைப்பிள்ளையார் அருள்பாலிக்கும் இந்த மலை பல வரலாற்று பெருமைகளையும் கொண்ட மலையாகும் இந்த கோவிலில் தைப்பொங்கல் திருநாளில் மூலவர் விநாயக பெருமானின் திரு உருவத்தின் மீது சூரிய கதிர்கள் படுமாறு அமைக்கப்பட்டுள்ளது பெரும் பெருமைக்குரியதாகும் வடலூர் வள்ளலால் மற்றும் பல சித்தர்கள் இந்த மலைக்கு வருகை தந்துள்ளனர் வள்ளலாரின் பஞ்சலோக வெண்கல உருவ சிலை இந்த கோவிலில் மட்டும்தான் உள்ளது ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய சங்க வரலாற்று தடயங்களும் கிபி ஏழாம் நூற்றாண்டு முதல் கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை பொலிவுடனும் புகழுடனும் விளங்கிய மிக பழமையான மற்றும் அற்புதமான இந்த மலைக்கோவிலின் நிம்மதியான இறை உணர்வு நிறைந்த வாழ்க்கையை மேற்கொண்டிருந்த மூன்று சித்தர்கள் பாதாள அறையில் தியான நிலையில் ஜீவ சமாதியான நிகழ்வை பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது வெளிப்பட்டுள்ளது இதனால் எங்கள் பகுதி மேலும் வளர்ச்சி அடைந்து நலம் பல பெறும் என நம்புகிறோம் என்று கூறினார் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்